ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு டே இந்த லைஃப் எடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ மார்னிங் எழுந்திரிச்சாச்சு. எழுந்திரிச்சோன்னா ஃபஸ்ட்டு வேலை இன்றைக்கி வந்து மகாவுக்கு வந்து, யூஸ்வலாக உங்களுக்கு வந்து கேர்ள் பேபிஸ் இருந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு இது தெரியும், நான் பெயின், ஸ்கூலுக்கெல்லாம் போகும்போது பெயின் அதெல்லாம் வரும் தலையில். ஸோ வந்து நான் வீக்லி ஒன்ஸ் அவளுக்கு வந்து இந்த சீப்பு, இது வந்து நான் ஆன்லைனில் வாங்கினேன், பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ரேட்டு கொஞ்சம் கூட தான், ஆனால் வந்து இந்த ஒரு சீப்பு இருந்தால் போதும். இதை வச்சு நம்ம வந்து குழந்தைங்க முடியல வந்து, முக்கியமாக கேர்ள் பேபிஸ்க்கு நம்ம சீவிட்டோம்னு வைங்களேன், பெயின், அது அப்புறம் முடியில் இருக்கக்கூடிய ஈர் எல்லாமே வந்துடும். செம்மையான ஒரு சீப்பு, இதை நாங்கள் மேஜிக் சீப்புன்னு சொல்லுவோம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்து எப்படி யூஸ் பண்ணணுன்னா, கண்டிஷ்னரோ இல்லைன்னா ஏதாவது சீரம் மாதிரி ஏதாவது ஒன்று குழந்தைங்க தலையில் அப்ளை பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இந்த சீப்பை வச்சு நீங்கள் ஃபுல்லாக சீவிட்டிங்கன்னா வலிக்காது, வலிக்காமல் ஈர் முதக்கொண்டு வந்துடும். ஏன்னா இது மெட்டல். ஸோ இதை நான் ரொம்ப நாளாக உங்களுக்கு காணிக்கணும்னு இருந்தேன், ஏன்னா நிறைய பேர்த்துக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கேர்ள் பேபிஸ் இருந்தால் கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் வரும், அதுவும் ஸ்கூல் போகிற குழந்தைங்க இருந்தால் கண்டிப்பாக வரும். அப்பாவுக்கு வந்து தலையை வந்து பின்னி போடணும்னு ஆசை வந்துடுச்சு. ஸோ பின்னி கேட்டால் அதான், இல்லை ஆட்டாமல் தலையை காணி பின்னாடி திரும்பு, குட்டி குட்டி பின்னல் போட்டு விட்டுருக்கேன் அவளுக்கு. மகாவனை பிடிச்சிருக்கா? அப்படி பண்ணாத, அப்படி விட்டுரு. அவளுக்கு கண்ணாடி பார்த்து பார்த்து தீரல. மஹி இங்கே வா, பாக்கெட்டை காணி அம்மாட்ட, இங்கே வா பார்ப்போம். ஆய் அதை எடுக்காத பொட்டவை. இவளுக்கு வந்து இந்த பொட்டு எடுக்கிறதுல அவ்வளோ ஒரு இது. நான் அந்த ஆஃபீஸ் ரூம் ட்ராயரில் பொட்டு வச்சுருப்பேன், அவ அதை எடு. ஆ என்னவா, மகாகுட்டி அங்கேருந்து விளையாடிட்டு இருக்கா. மஹி பாக்கெட்டை காணி, இவா அங்கேருந்து வந்தா பாக்கெட் பாக்கெட்டை கொஞ்சம் பாருங்க, அவளோட பாக்கெட்டு உள்ளே என்ன வச்சுருக்க நீ, என்னது ஒண்ணும் காணும், பாக்கெட் அவ்வளவு வெயிட்டா இருக்கு. இங்க என்ன வச்சிருக்க, இங்க ஏதாவது வச்சிருக்கியா? இங்க ஒண்ணும் இல்ல, எல்லாம் இங்கதான் வச்சிருக்கியோ. பொட்டு எடுக்காத, உன வச்சு விடணுமா, கனி பொட்டு வச்சுடி, கனி வா இங்க வா, பச்சுடி இங்க வா, பொட்டு வச்சுடி இங்க வா. வெத்திய கனி ஏற்கனவே பொட்டு வச்ச இது இருக்கு. சரி ஓகே, காணி முகத்து பார்ப்போம். இங்கே பாரு அம்மா பாரு, எடே காணி பாப்போம், அழகாக இருக்கியா பார்ப்போம். திரும்ப மகி திரும்ப, சரி எடுத்து பொட்டியா, நம்மளுக்கு பொட்டு வச்சு 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 விடணும், அவள் எடுத்து 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 போடுவாள். சரி இதெல்லாம் போய் அக்காட்ட கொடு, போ இதெல்லாம் அக்காவோடது, போய் கொடுத்துட்டு வா. நான் வந்து இன்னைக்கு ஓகே அஃபீஷியல் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், காலையில் எழுந்திரிச்சு இந்த இடத்த ஃபுல்லாக கழுவி விட்டுருக்கேன், முன்னாடி பின்னாடி எல்லாம். இந்த ஜோ மேக்ஸ் வந்து ஃபுல்லாக டாய்லெட்லாம் போகிறதுனால செம்ம ஸ்மெல்லு வரும், அதனால் ஃபுல்லாக லோஷன்லாம் விட்டு நீட்டாக தேய்ச்சி கழுவி விட்டாச்சு. பின்னாடியும் அதே மாதிரி முடுக்கு எல்லா இடமும் கழுவி விட்டாச்சு. வா உள்ளப்போ, இங்கே வா உள்ளப்போ உள்ளப்போ. ஸோ இன்றைக்கி மார்னிங் இப்படி தான் ஆரம்பிச்சிச்சு. இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சூப்பராட்டு மசாலா தோசை. ஸோ தோசை ஊற்றியாச்சு, சுற்றி நல்லெண்ணெய் நிறைய ஊற்றியாச்சு, நெய் கூட ஊற்றி சுடலாம், சூப்பராக இருக்கும் நெய் ஊற்றி சுட்டோம்னா. ஸோ அடியில் நல்ல கோல்டன் ஆனோன்னே மேலே மசாலா வச்சு மடக்கிற வேண்டிதான். ரெண்டு தோசை ஏற்கனவே பண்ணியாச்சு, பாருங்க சூப்பர் மசாலா வச்சாச்சு, இது நல்ல முருகலாவும் ஆயாச்சு. ஸோ பாருங்கள் சூப்பராட்டு முரு முரு மசாலா தோசை ரெடி. இப்போ நான் வந்து இதை சாப்பிட போகிறேன். மசாலா தோசை கூட குடிக்கிறதுக்கு வந்து இளநி, இது அவங்க நான் சொன்னேன்ல மிந்தியே சொல்லியிருக்கேன்ல, இளநி வந்து அந்த இளநி வெட்டக்கூடியவங்க
என் வீட்டில் வந்து கொண்டு வந்து போடுவாங்கன்னு அவங்க ரெண்டு நாள் முன்னாடி தான் ஒரு கொஞ்சம் இளநி கொண்டு வந்து போட்டாங்க. நல்லா இருக்குல்ல? ஸோ சதீஷ் தான் அந்த இளநியை வெட்டி வச்சுருக்கான், அதை குடிக்க போகிறேன் இப்போனா. ஸோ இதுதான் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட். அப்படி சூப்பராக இருக்குல்ல? ஸோ நான் இதை என்ஜாய் பண்ணிவிட்டு அடுத்து உங்களுக்கு வ்ளாகை கண்டினியூ பண்ணுறேன். தோசை மாவு வந்து ஆல்மோஸ்ட் எம்டி ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து இப்போ வந்து இந்த கண்டெய்னர்லேருந்து வேறு கண்டெய்னர் மாற்றிட்டு இதை டிஷ்வாஷரில் வச்சுருவேன். தோசையை வந்துச்சு, தோசையை தோசை மாவை வந்து மாற்றியாச்சு. அதே மாதிரி டிஷ்வாஷரில் வந்து லோட் பண்ணியாச்சு அந்த பாத்திரத்தை. ஸோ நிறைய பேர் வந்து நான் டிஷ்வாஷர் ரிவ்யூ போட்டிருந்தேன்ல, அதில் வந்து நீங்கள் கமெண்ட் கொடுத்துருந்தீங்க. இதில் நான் வந்து இப்படி இருந்து அடுக்கிறதுக்கு நான் கையாலேயே கழுவிடுவேன் அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. ஆக்சுவலாக வந்து தயவு செஞ்சு கோவப்படாதீங்க, நீங்கள் ஒன் டைம் டிஷ்வாஷர் வந்து யூஸ் பண்ணி பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கையால் வந்து கழுவுறதுக்கு தோணவே தோணாது. ஏன்னா ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல். அதுவும் நான் வந்து ஒரு ஃபுட் பிளாகர், நான் வந்து அடிக்கடி வந்து புது புது ரெசிபீஸ் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன், பாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜில் வந்து இந்த வந்த புதுசில் ஆக்சுவலாக வந்து டிஷ்வாஷர் வந்து வாங்கலை, வாங்கணும்னு பிளான் இருந்துச்சு ஆனால் வாங்கலை இந்த வீட்டுக்கு நாங்கள் வந்த புதுசில். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே பாத்திரம் கழுவிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும் ஒரு ஃபீலிங். ஏன்னா பாத்திரம் வந்துட்டே இருக்கும், கழுவி 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 வைக்கணும். அதுவும் இந்த மாடலர் கிச்சன்லலாம் நம்ம வந்து ஈரமாட்டி கமத்த முடியாது உள்ள. ஸோ என்னென்னா அது எல்லாத்தையும் ட்ரை பண்ணி தொடச்சி கமத்தி வேலை அதுக்கே சரியாக இருக்கும். இப்போ வந்து எப்படின்னா நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து அப்படியே லோட் பண்ணிகிட்டே வந்துட்டே இருப்பேன் உள்ள. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் ஃபுல்லாக டிஷ்வாஷர் ஃபுல்லானோடனே ஆன் பண்ணி விட்டுருவேன். ஏன்னா நான் மொத்தமாக பைல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லோட் பண்ண மாட்டேன். பாத்திரம் வர 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 நம்ம எப்படி சிங்கில் நீங்கள் போடுவீங்களோ அதுக்கு பதில் நான் டிஷ்வாஷரில் வச்சுருவேன். ஸோ அது ரொம்ப ஈஸி தான், நம்ம அடுக்கணும்லாம் தேவையே இல்லை. இருந்து நம்ம கடைசி தான் எல்லாத்தையும் செட் பண்ணணுன்லாம் அவசியம் இல்லை. நீங்கள் பாத்திரம் வர வர உள்ளே லோட் பண்ணிகிட்டே வரணும், ஃபுல்லானவொன்னே ஆன் பண்ணி விடணும். பாத்திரம்லாம் ட்ரை ஆகி வரும், அப்படி இது ஆஃப் ஆன உடனே நீங்கள் தூக்கி எல்லாத்தையுமே அடுக்கி வச்சிடலாம். அதனால் நான் வந்து ரொம்ப இது பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. பட் நம்மளை மாதிரி வீட்டில் இருந்து ஹவுஸ் ஒய்ஃபுக்கு வந்து ஒரு எப்படி வாஷிங் மிஷின் இருக்குது உங்களுக்கு வந்து துணியெல்லாம் துவைச்சி தர்றதுக்கு, அது மாதிரி இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல். கண்டிப்பாக உங்களால் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சால் நீங்கள் ஒன்று வாங்கிக்கோங்க, உங்களுக்கு லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாயிரும். ஸோ இது சொல்லணும்னு நினச்சேன். இப்போ நான் வந்து மகாக்கும் மஹிக்கும் ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து இங்கே பாருங்கள், ஏதாவது ஒன்று கடந்துகிட்டே இருக்கும். இந்த மஹி வந்து, மஹி வா, மகா இந்தா ஆரஞ்சும் கிரேப்ஸும், மகா மஹியும் நீயும் சாப்பிடுங்க வா. ஸோ ஆரஞ்சு கிரேப்ஸ் வந்து சாப்பிடு மஹி, மகா இந்தா கிரேப்ஸா சீ தோசை சாப்பிட்றியா? மஹிமா ஹாய் சொல்லு, மஹிமா ஹாய் சொல்லுமா ப்ளீஸ். கொட்மியா ரெண்டு கரும்பு வந்து சதீஷ் எடுத்து வச்சிருக்காங்க இந்த பொங்கல்ல இருந்து. உள்ளதை வந்து வெட்டிட்டு அந்த மூட வச்சுருக்கோம், அது வளருதான்னு பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல அப்படியே உட்காந்துட்டு ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருக்கிற நாலு மரத்துக்கு நடுசில் உட்காந்துட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கவே ஜாலியாக இருக்கும். சதீஷ் என்னை பார்த்து முறைக்கிறாங்க, வேணரா லூஸ் மதி பஸ் அப்படின்னு. ஸோ வாழை மரத்தை பாருங்க, சூப்பராக வந்திருக்கு. அது எல்லாத்தையும் விட எனக்கு ரொம்ப அழகாக வளர்ந்தது வந்து கொத்தமல்லி கீரை தான். அது எப்போ பெருசாக வளரும் கட் பண்ணி அதை வச்சு சமைக்கணும்னு இருக்கேன். அப்பா இளநி வெட்டுறா மஹி, அப்பா இளநி வெட்டுகா, கப் எடுத்து வச்சுக்கோ. ஆ சரி, நீ வெட்டு வருவா, எனக்கு எனக்கு மஹிக்கு வேண்டாம். கையில் பட்டுருவாப்பா பார்த்து.
மஹி 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 அம்மா பாரு இது பாதி சிந்த போது இதுக்கு நான் பெரிய ஜக் எடுத்துட்டு வருவேன் நல்லா இருக்கா அது கருக்குடா ஆமா கருக்கே இல்ல ரொம்ப இளசு ஐயோ ஓவர் ஃப்ளோ ஆயிரும் நினைக்கிறேன் இல்ல கரெக்டா இருக்கு நீங்க என்ன பண்றீங்க ஸ்பூனை வச்சு ஒவ்வொரு ஸ்பூனா குடிக்கிறியா எனக்கு இந்த இளநியை விட எனக்கு அந்த கருக்கு ரொம்ப பிடிக்கும் கருக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் இதுல எல்லாம் கருக்கு அவ்வளோ இல்லவே இல்லை ரொம்ப இளசியோ ஸோ இந்த ஃப்ரேமை வந்து நான் உங்களுக்கு காணிக்கணும் அப்படின்றதுதான் இது வந்து ஒரு மகா மஹி நான் பிளே ரூமில் வந்து ஒரு இது போட்டிருக்கேன்ல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க டோரில் நீங்கள் போட்டிருந்தது வந்து எங்கே வாங்கினீங்க அப்படின்னு அது எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு தான் வந்து அனுப்பி வச்சாங்க அவங்க வந்து இந்த மாதிரி கஸ்டமர்ட்டு நிறைய பேனர்ஸ் அதெல்லாம் ரெடி பண்ணுறாங்க ஸோ இந்த பேனர் அவங்க எனக்குன்னு பண்ணியிருந்தாங்கன்னா இதை வந்து ஆஃபீஸ் ரூமில் என்னோடய ஒர்க் ஸ்டேஷனுக்கு கரெக்டாக மேலே மாட்டியிருக்கேன் அவங்க வந்து ஏற்கனவே பண்ணி தந்த பேனர் வந்து இன்னா இருக்கு அது நான் வந்து இந்த பிளே ரூம் இதில் போட்டிருக்கேன் ஸோ இவங்களோட லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கஸ்டமாட்டி என்ன வேணுமோ அவங்க ரெடி பண்ணி தருவாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருக்குது பாருங்கள் ஓகே இதை நான் உங்களுக்கு காணிக்கணும்னு இருந்தேன் இது லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஸோ இந்த வ்ளாகை வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு ஃபிஷ் கறி ரெசிபி வந்து காணிக்கிறேன் இது வந்து என்னென்னா தேங்காவே இல்லாமல் பண்ணக்கூடிய ஒரு கேரளா ஸ்டைல் ஃபிஷ் கறி ஸோ ஒரு மண் பாத்திரத்தில் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கோங்க அதுதான் உங்களுக்கு டேஸ்ட்டு ஸோ அது காயும் காயும் போது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இது வந்து கொடம்புளி கொடம்புளி இப்படி தான் இருக்கும் நான் இருக்குல்ல இப்படி இருக்கும் உங்களுக்கு கொடம்புளி ஸோ இந்த புளியை வந்து ஒரு நாலஞ்சு பீஸ் எடுத்து ஒரு பவுலில் போட்டிருக்கேன் பக்கத்தில் வெண்ணி வச்சுருக்கேன் அந்த ஹாட் வாட்டரை வந்து இதில் விட போகிறேன் ஸோ அது டக்குன்னு ஊறும் உங்களுக்கு ஸோ இது வந்து நம்ம ஃபிஷ் கறி பண்ணுற வரைக்கும் இது ஊறட்டும் இது ஒரு 10 minutes அந்த ரேஞ்சில் ஊறினா போதும் ஸோ இப்போ வந்து இந்த ஆயில் வந்து ஹாட் ஆகிடுச்சு இதில் நம்ம தாளிக்கக்கூடியதெல்லாம் போட்டுடலாம் ஸோ இந்த ஆயிலில் வந்து கடுகு ஜீரகம் வெந்தயம் இந்த வெந்தயம் தான் மெயின் ஸோ இவ்வளவும் போட்டுட்டு அது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் ஸோ அதுக்கிடையில் வந்து நான் வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை கருவேப்பிலை இங்கே இருக்குது ஸோ நிறைய கருவேப்பிலை ஸோ இவ்வளவும் தேவை இந்த இது தாளித்து இது வந்து வெடித்த உடனே நம்ம இதெல்லாம் போட்டுடலாம் ஸோ இப்போ இது வந்து பொரிஞ்சாச்சு இதில் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு போட போகிறேன் அது கூடயே வந்து காஞ்ச மிளகாவும் கருவேப்பிலை
ஸோ இஞ்சி பூண்டு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை இவ்வளோ போட்டு ஃப்ரை ஆகட்டும். ரொம்ப நேரம்லாம் இல்லை, ஒரு 30 seconds ஃப்ரை ஆனோன்னா அந்த கீழே இருக்கலாம். ஸோ 30 seconds போல் ஃப்ரை ஆனோன்னா நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயமும் மிளகாய் பச்சை மிளகாய். ஸோ ஒரு 3 வெங்காயம் போல் வெட்டியிருக்கேன், சின்ன சின்ன வெங்காயம். ஸோ நம்ம வந்து வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இவ்வளோ போட்டாச்சு. இதை வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும் ஒரு 5 minutes. அது அப்படி நல்லா ஃப்ரை ஆகட்டும், கலர் மாறி லைட்டாக கோல்டன் ஆகும், அதான் கரெக்டான ஸ்டேஜ். இது வந்து ஃபிஷ் கறி வந்து உங்களுக்கு வந்து புளி பேஸ்டு ஃபுல்லாட்டு. அதுக்கப்புறம் வந்து திக்கனிங்க்கு நம்ம தக்காளி போட மாட்டோம், தேங்காய் அரைச்சி போட மாட்டோம். இதில் வந்து கொஞ்சம் மசாலா பொடியெல்லாம் போடுவோம், அந்த பொடி தான் உங்களுக்கு வந்து இந்த குழம்பை வந்து திக்காக்கும். அதனால் நீங்கள் அதை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். அதை நான் எப்படின்னு உங்களுக்கு கரெக்டாக சொல்லித்தரேன், இல்லைனா வந்து குழம்பு வந்து ரொம்ப தண்ணி ஆகிடும். ஸோ இது வதங்கினோன்னா நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு காணிக்கிறேன். ஸோ இது வதங்கும் போதே நான் வந்து கொஞ்சம் உப்பு மஞ்சள் பொடியும் போட போகிறேன். ஸோ மஞ்சள் பொடி வந்து ஒரு 1/2 teaspoon போட்டாச்சு. அதுக்கப்புறம் கல்லுப்பு தான் போடுறேன், கல்லுப்பு வந்து ஒரு தேவைக்கு தக்கன நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ மஞ்சள் பொடி வந்து கொஞ்சம் பச்சை வாடை அடிக்கும், அதனால நம்ம ஃபஸ்ட்டே அதை போட்டுடுறோம். ஸோ இது இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்ல ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு, அது கொஞ்சம் கலர் அப்படி ஷ்ரிங்க் ஆகி கோல்டனெல்லாம் ஆகாண்டா, இந்த மாதிரி ஆனால் போதும். ஸோ இப்போ நம்ம பொடி ஐட்டம்லாம் போட்டுடலாம். ஸோ இப்போ வந்து அந்த வெங்காயம் வதங்கிடுச்சுல, நம்ம வந்து மசாலா ஐட்டம்லாம் போட்டுடலாம். ஸோ நிறைய பேர் நான் இதில் உப்பு போட்டு வச்சுருந்தேன், கொஞ்சம் பேர் சொன்னீங்க உப்பு போட்டால் இது வந்து இதாயிரும், அது என்னது ஸ்டீல் வந்து ரஸ்ட் ஆயிரும் அப்படின்னு. ஸோ அதை மாற்றிட்டு இப்போ அதில் வந்து பெப்பர் பவுடர் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு வந்து என்னெல்லாம் தேவைன்னா காஷ்மீரி சில்லி பவுடர், சாதா சில்லி பவுடர், அப்புறம் கொத்தமல்லி பொடி, ஜீரகப்பொடி, நல்ல மிளகு பொடி, இவ்வளவும் தேவை. காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து நீங்கள் எவ்வளோ போடணும்னா ஒரு 3 tablespoons போட்டுக்கலாம். அதே மாதிரி சாதா சில்லி பவுடரும் ஒரு 1 tablespoon, ஏன்னா காஷ்மீரி உங்களுக்கு காரம் இருக்காது, ஆனால் சாதா சில்லி பவுடர் காரம் இருக்கும், அதனால் அது தேவைக்கு போட்டுக்கோங்க. ஆனால் இந்த திக்கனிங் இது கறி வந்து திக்காகிறதுக்கு நம்ம வந்து போடுறது காஷ்மீரி சில்லி பவுடரும் கொத்தமல்லி பொடி. ஸோ அது போட்டால் உங்களுக்கு வந்து தண்ணி ஊற்றும் போது குழு குழுப்பு வந்துடும். ஸோ வந்து நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஒரு 3 tablespoons போட போகிறேன், சாதா சில்லி பவுடர் 1 tablespoon, கொத்தமல்லி பொடி 2 tablespoons, ஜீரகப்பொடி 1 teaspoon, அதுக்கப்புறம் நல்ல மிளகு பொடி ஒரு நல்ல மிளகு பொடி நீங்கள் இப்போ போடாண்டா, அது கடைசி தான் போடணும். ஸோ போட்டுட்டு காணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் எல்லா பொடியும் போட்டாச்சு, காஷ்மீரி, சாதா சில்லி பவுடர், கொத்தமல்லி பொடி, ஜீரக பொடி. இதை வந்து பொடி போட்டவுடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை வந்து ஒரு 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை பண்ணணும், அதுதான் டேஸ்ட். அந்த மசாலா பொடி வந்து உங்களுக்கு வந்து அந்த எண்ணெயில் வந்து நல்லா ஃப்ரை ஆகி ஒரு சூப்பராட்டு ஒரு மணம் வரும். ஸோ இதை ஃப்ரை பண்ணுறது தான் மேட்ரு. ஸோ இதை ஃப்ரை பண்ணுவோம், இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காணிக்கிறேன். அதனால தான் நம்ம வந்து தாராளமாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கோம். ஸோ தாராளமாக எண்ணெய் ஊற்றும் போது உங்களுக்கு இதாகாது, கரிஞ்சு போகாது பொடி. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ இது ஃப்ரை ஆகிற டைமில் நான் உங்களுக்கு இன்னொன்று காணிக்கிறேன். இது வந்து நேற்று வந்து நெல்லிக்காயும் மாங்காயும் உப்பு போட்டு பச்சை மிளகாய் இஞ்சி. ஸோ இங்கே பாருங்கள், நேற்று வந்து நாங்கள் கட் பண்ணி போட்டு வச்சோம், நெல்லிக்காய், மாங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாத்தையும் கலந்து உப்பு போட்டு கல்லுப்பு போட்டு பாட்டிலில் அப்படி இது பண்ணி வச்சுருக்கோம். ஸோ செம்ம ஸ்மெல்லு, மோர் சாதம் அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும், பார்த்தாலே அப்படி நாக்கு ஊருக்கு. அது ஒன்றும் இல்லை, நீ போட்டாச்சு இல்லை. ஸோ இங்கே பாருங்கள், மசாலா வந்து அப்படியே நல்லா ஃப்ரை ஆகி வருது. மஹி மஹி என்ன பண்ணுற? ஸோ மசாலா வந்து உங்களுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, அது ஸ்மெல்லு பார்த்தாலே தெரியும். இந்த டைமில் இந்த புளி இருக்குல்ல, இந்த புளியை நம்ம அப்படியே போட்டுருவோம். ஸோ இது வந்து புளி வந்து குடம்புளி வந்து நம்ம வந்து இது பண்ணக்கூடாது, ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது.
அது அப்படியே போட்டுருங்க. தண்ணி வந்து இந்த ஸ்டேஜில் நீங்கள் நிறைய தண்ணி விடவே கூடாது, ஏன்னா வந்து இந்த இதுக்கு வந்து திக்கனிங்க்கு நிறைய போடலை நம்ம. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இந்த பொடி தான் திக்கனிங்க்குள்ளது. ஸோ குடம்புளி போட்டுட்டு அதை அப்படியே லைட்டாக அப்படி மசிச்சு விட்டுருங்க. அதை மசிச்சு விட்டுட்டு உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், இது வந்து நான் வந்து நல்ல புளியை வந்து மசிச்சு விட்டுட்டேன். இதில் நீங்கள் இப்போ வந்து டேஸ்ட் பார்த்துக்கலாம், உப்பு புளியெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. இப்போ இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு கட்டியாக இருக்குது, இன்னும் கொஞ்சமாக நான் தண்ணி விட போகிறேன். அவ்வளோதான், ஒரு அரை கப்பு போல், ஒரு கா கப் போல். அந்த கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னு சொல்கிறேன், ஏன்னா வந்து நம்ம ஃபிஷ்ஷு போட்ட உடனேயும் இந்த குழம்பு வந்து தண்ணி ஆகிடும். அதனால் நீங்கள் ரொம்ப தண்ணி இப்போவே ஊற்றுனீங்கன்னா ஃபிஷ்ஷு போட்டோன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கும், அது நல்லா இருக்காது. ஸோ இப்போ வந்து தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நான் வந்து ஃபிஷ்ஷு, இது வந்து பாறை மீன். ஸோ இந்த ஃபிஷ்ஷை நான் உள்ளே போட்டுற போகிறேன். ஒரு ஒரு ஃபுல் பாறை வெள்ளைப்பாறையை வந்து அப்படியே துண்டாட்டு கட் பண்ணி வாங்கியிருக்கோம். ஸோ அந்த ஃபிஷ் அப்படி போட்டு தலை எல்லாத்தையுமே போட்டுற வேண்டியதான். உங்களுக்கு அது பிடிக்காதுன்னா நீங்கள் போட வேண்டாம். ஸோ இப்போ நான் வந்து கலந்து விட்டுற போகிறேன். கலந்து விட்டுட்டு நான் ஒரு மூடி போட்டு இதை மூடி வச்சிட போகிறேன். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து இது தண்ணி விட்டுருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் கடைசி உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா கூட வந்து தண்ணி ஊற்றிக்கலாம், அவ்வளோதான். ஸோ இப்போ இதுக்கு வந்து ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இது இப்போ வேகட்டும். ஸோ ஃபிஷ் கறி வந்து ரெடி ஆகிட்டுருக்கிற டைமில் வந்து இது வந்து ஃபிஷ் ஃப்ரை, ஃபிஷ் ஃப்ரைக்கு நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம். இது வந்து நெய் மீன், நெய் மீனில் மிளகாப்பொடி. இது வந்து நான் ஏற்கனவே ஒரு ஃபிஷ் நாகர்கோவில் ஃபிஷ் கறியும் ஃபிஷ் ஃப்ரையும் ரெசிபி போட்டிருப்பேன். அதில் உள்ள சேம் மேரினேஷன், நார்மல் ஸ்பைசஸ்ஸு, இஞ்சி பூண்டு, கருவேப்பிலை, லெமன் ஜூஸ், அது. ஸோ இப்போ இதை வந்து ஃப்ரை பண்ணிட போகிறேன். அதுக்கு நான் அந்த ஃபிஷ் ஃப்ரை பேன் வச்சாச்சு. இதில் வந்து எண்ணெய், தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். தேங்காய் எண்ணெயில் தான் ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ அப்படி ஒவ்வொரு பீஸாக நம்ம போட்டுடலாம். எப்போவுமே இந்த ஃபிஷ் வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெயில் பண்ணும்போது அதில் உள்ள அந்த ஒரு ஸ்மெல் வரும்ல, அது வந்து குறைஞ்சிடும், நல்லாயிருக்கும் அது. ஸோ ஒரு 3 நிமிஷம் போல் இது அடி சைடில் ஃப்ரை ஆகட்டும், அதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். ஸோ ஃபிஷ் வந்து அடி சைடு வந்து ஃப்ரை ஆயாச்சு. இதை வந்து மெல்லமாக திருப்பி போட்டுடலாம். ஸோ திருப்பி போட்டு அடிப்பக்கமும் ஃப்ரை, அடுத்த சைடும் ஃப்ரை பண்ணி எடுப்போம். இந்த ஃபிஷ் ஃப்ரைக்கெல்லாம் வந்து உங்களுக்கு மெயின் டேஸ்ட்டே வந்து லெமன் தான். ஸோ லெமன்லாம் கொஞ்சம் நிறைய விடுங்க, அப்போ தான் அந்த புளிப்பு அதெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரை ஆகட்டும் அது. ஸோ ஃபிஷ் ஃப்ரை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து எடுத்து ஒரு இதில் மாற்றிடலாம். ரெண்டு சைடும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. தோசை கல், அந்த சட்டுவம் மாதிரி, அது என்னது, ஸ்பேச்சுலா மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து நான்வெஜ்ஜுக்கு யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ ஒரு சிலிக்கான் ஸ்பேச்சுலா ஏதாவது வாங்கணும், ஏன்னா வெஜிடேரியனுக்கு இந்த அமாவாசை அந்த மாதிரி இருக்குது, எதுக்காவது சாப்பாடு செய்யும்போது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணுவேன். அதனால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் எதுவுமே வந்து ஃபிஷ்ஷு சிக்கனுக்கெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ ஒன்று மரக்கரண்டி இல்லைன்னா ஸ்பேச்சுலா, இது சிலிக்கானில் ஏதாவது. ஸோ இதெல்லாத்தையும் இதில் மாற்றிட்டு நான் உங்களுக்கு காணிக்கிறேன். நான் வந்து இந்த இதில் இந்த ட்ராயரில் இருக்குல்ல, இதில் வந்து இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கிறது எல்லாமே வந்து யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ ஃபிஷ்ஷு சிக்கன்லாம் செய்யும்போது இந்த மாதிரி மரக்கரண்டி அதுதான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அந்த சைடு வந்து இந்த சைடு ட்ராயரில் பார்த்தீங்கன்னா தனியாக வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி சிலிக்கான் ஸ்பேச்சுலாம் இருக்குல்ல, லேடில், இதுதான் வந்து சிக்கனுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவேன். அதனால் கஷ்டப்பட்டு அந்த மரக்கரண்டியை வச்சு ஃபிஷ் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இந்த பேன் வந்து செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஏன்னா வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு வாக்காக இருக்குது, நல்ல வசதியாக இருக்குது. சரி, இப்போ அடுத்த பேட்ச் இதில் போட்டுட்டு
அதுக்கடையில் நமக்கு வந்து இது ரெடி ஆயிருக்கும். பாருங்க எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்க. அதான் நான் முதலே தண்ணி நான் விடலை பார்த்தீங்களா. இப்போ வந்து குழம்பு கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்துடுச்சு. சரி, ஃபிஷ்ஷும் குக் ஆகிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ரொம்ப கிண்டக்கூடாது. நீங்கள் ரொம்ப போட்டு கிண்டுனீங்க ஃபிஷ்ஷெல்லாம் பொடிஞ்சிரும். இப்போ வந்து கடைசியாக நம்ம என்ன பண்ணணுன்னா கருவேப்பில இது நல்ல மிளகு பொடி கொஞ்சம், அதுக்கப்புறம் வெந்தய பொடி. ஸோ இதில் வந்து நான் வந்து நல்ல மிளகு பொடியும் வெந்தய பொடியும் போட்டாச்சு. இப்போ மேலே வந்து கருவேப்பிலையும் போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட போகிறேன். ரெடி ஆயாச்சு கிரேவி. நல்ல வெந்தய பொடி வந்து நிறைய போடாதீங்க. ஸோ இது வந்து நீங்கள் வந்து ஒரு 2 hours 3 hours முன்னாடி செஞ்சிட்டிங்கன்னு வைங்களேன், அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை மூடிட்டு நான் இதை வச்சிட போகிறேன். இந்த இதில் வந்து செகண்ட் பேட்ச் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஃபஸ்ட் பேட்சில் வந்து அவ்வளோத்துக்கு ஸ்பைசினஸ் இல்லை, அதனால் கூட கொஞ்சம் சில்லி பவுடரை வந்து சால்ட்டு போட்டு இதில் வினிகரில் லெமன் ஜூஸ் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை மேலே அப்ளை பண்ணி அதை ஃப்ரை பண்ணுறேன். ஸோ இது நல்ல காரசாரமாக இருக்கும். ஸோ எனக்கு இப்படி இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ இது ஃப்ரை ஆனோன்னு உங்களுக்கு நான் காணிக்கிறேன். சூப்பராட்டி இன்றைக்கி வந்து சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து சாதம், மோர் தாள், மோர் வந்து இஞ்சி தட்டி போட்டுட்டு ஒரு சின்ன பீஸ் பச்சை மிளகா உப்பு கருவேப்பிலை போட்டிருக்கேன். சூப்பரான ஃபிஷ் கறி எப்படி இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது. வாசனையே சும்மா சூப்பராக இருக்குது. இது ரசம், அப்புறம் நெய் மீன் ஃப்ரை. ஸோ இதுதான் எங்களோட லஞ்ச். ஓ பாருங்க, ரசத்தையும் பக்கத்தில் வச்சுருவேன். இப்போ நான் இந்த ஃபுட்டை என்ஜாய் பண்ண போகிறேன். இதோட வந்து இன்னைக்கு வ்ளாகை வந்து நான் முடிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வ்ளாகில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.